சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுக்கு துரோகம் பண்ணும் பிள்ளையாயிராதே என்கிற தலைப்பின் கீழே கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பிசாசின் மகனாக இருக்கிறான். ஆனால் அவன் தன் பாவங்களை உணர்ந்து எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசித்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான் என்பதை தியானித்தோம். அதோடு மாத்திரமல்ல, என் தேவனே வேதனைப்படுகிறார். எப்படி? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:4 நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததி யாரும் அல்லவோ? ஆண்டவர் வேதனைப்படுறத கவனிங்க. யாருக்கு ரொம்ப இப்படிலாம் நாக்கு நீட்டுறீங்க? யாரை பரியாசம் பண்ணுறீங்க? நீங்க துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள் என்று சொல்கிறார். துரோகம் பண்ணுற பிள்ளைகள் தான். ஆனால் நீங்களோ துரோகம் பண்ணுற பிள்ளைகளாக மாறிட்டீங்களே அப்படி என்று சொல்லி வேதனைப்படுகிறார். அப்படியானால் எப்படி துரோகம் பண்ணினார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். எப்படி பாவம் செய்து துரோகம் பண்ணினார்கள்? பாவம் செய்து துரோகம் பண்ணார்கள். அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்த நாட்கள் உண்டு, ஆனால் இப்பொழுதோ துரோகம் பண்ற பிள்ளையா மாறிட்டான். எப்படி? பாவம் செய்யறதுனால. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில துணிகரமா பாவம் செய்ய மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க துணிகரமா செய்ய மாட்டான், ஆனால் ரகசியத்தில் செய்வான். அப்புறம் பார்ப்பான், துணிஞ்சவனுக்கு தூக்குமேட பஞ்சமத்தை போட எவன் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி துணிஞ்சிடுவான். இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவர்கள் ரகசியத்தில் பாவம் செய்தாங்க. யூதாஸ் காரியத்தும் எல்லாரும் இருக்கும்போது தவறு செய்யலை. ஆனால் ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் காட்டி கொடுக்க விரும்புகிறான். இஸ்ரேல் ஜனங்களும் ரகசியமாய் பாவம் செய்தார்கள் என்று இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருந்த சவர்ணே சவரியே, கடந்த வாரத்தில் இதை நாம் தியானித்தோம். நீ துரோகம் பண்ணிவிடாதேன்னு சொல்லி கர்த்தரை எச்சரித்ததை தியானித்தோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் எப்போ துரோகம் பண்ணுவான் என்று சொல்லி தேவனே சொல்கிறாரு. யாத்ராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பிதாவாகிய தேவன் மோசே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வரும்போது சொல்றாரு, நான் உன்னை கொண்டு போறேன் கானானுக்கு, நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு கூட்டு போறேன், கொண்டு போறேன். ஆனா உனக்கு கூட வர்றதுக்கு ஒரு தூதனை அனுப்புறேன். அது யாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. இயேசு உங்க கூட அனுப்புறேன். கௌரிங்க, இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? கானானுக்கு. நம்ம எல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம்? பரலோகத்துக்கு. ஆண்டவர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், அவளோடு கூட அனுப்புகிறார் பிதாவாகி தேவன். நம்மையும் கர்த்தரா இயேசுக்கு சொன்னார், நான் உலகத்தின் முடிவில் தான் சகல் நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 23:21 அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்றார் பிதாவாகி தேவன், அவருடைய என் நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது, அவரை கோபப்படுத்தாத, அவருக்கு துரோகம் பண்ணாதன்றார். எப்படியா? அவருடைய வாக்குக்கு செவி கொடு, அவருடைய வாக்குக்கு செவி கொடு. அப்படி இல்லாது செவி கொடுக்காம போனா நீ துரோகம் பண்ற, நீ துரோகம் பண்றன்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்ப பாவம் செய்யல, பாவம் செய்யல. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொன்ன வார்த்தையை
கற்றுத்தரும்போது, இயேசு நமக்கு கற்றுத்தரும்போது கீழ்ப்படியவில்லை என்றால் அது துரோகம் என்று எழுதியிருக்கிறது. அது துரோகம். பாவம் செய்யல பிரதர் சிஸ்டர், ஆனால் கீழ்ப்படியலை. நீ வாழ்க்கை அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது துரோகம் என்று எழுதியிருக்கிறது. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். வேதம் படிக்கிறியே, சபையில் போய் வசனம் கேட்கிறியே, ஏன் படிக்கணும், ஏன் கேட்கணும், வசனத்தின்படி வாழத்தான். இன்றைக்கு அந்த எண்ணத்தில் அநேகர் இல்லையே. வேதம் படிக்கிறது ஒரு ஆசீர்வாதத்துக்காக படிக்கிறாங்க, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டிஷனை மறந்துடுறாங்களே. இந்த சின்ன பிள்ளை இருக்காங்களே, அவங்ககிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கிரீம் பிஸ்கட்டை கொடுங்க பாப்போம், இப்படி ரெண்டு ஓட்டியிருக்கான், கிரீம் பிஸ்கட் கொடுத்துட்டு பாருங்க, கிரீமை மட்டும் நக்கிடுங்க, பிஸ்கட்டை தூட போட்டுருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதுதான் வேணும், கிரீம். எனக்கு நிறைய விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் கிரீம் தான் பிடிக்குது, ஆசீர்வாதம் தான். ஊழியக்காரர்களும் கிரீமே கொடுத்துடுறாங்க, ஏன்னா ஓடி போட சின்ன பிள்ளைய வச்சு நடந்து பார்க்குறேன். ஏங்க பிஸ்கட் ஏன் சேர்த்து வச்சுருக்கு, அந்த பிஸ்கட்டோடு அதை சாப்பிடும் தான், ஆனால் இவன் கிரீமை மட்டும் நக்கிட்டு பிஸ்கட்டை தூட போடுறான். அதே போல் வாழ வேண்டியது ஒன்று இருக்குது, அதோட வாக்கு தத்துவம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், வாக்கு தத்துவத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாழ வேண்டியதை தூக்கி தர போட்டுறான். எப்படிங்க அது, இது சின்ன பிள்ளைகள் முன் பாடுற மாதிரிலாம் இருக்கீங்க. நீ அவரோட வசந்து கீழ்ப்படியானாலே ஆண்டோட வாத்துட்டது, நீ துரோகம் பண்ணுற பிள்ளை, துரோகம் பண்ணுற பிள்ளை. வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார், உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பார். யாருங்க அவருடைய வசந்து கீழ்ப்படுவாங்க, யார் கீழ்ப்படுவாங்க, இயேசுவே சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் கூட வர்றார், நம்ம கூட உலக முடிவு புரிந்து நம்ம கூட இருக்கிறார், நம்மளை கூட்டு போறார் பரலோக ராஜ்யத்துக்கு. அவர் சொல்றாரு, யார் வசந்த கீழ்ப்படிவாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன சொல்ற, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கைகொள்வான். கவனிச்சுங்க, அப்ப எந்த மனுஷனுக்கு 100க்கு 100 தேவன் மேல அன்பு இருக்குதோ அவன் கட்டாயம் அவர் சொன்னது கேட்படுவான். 100க்கு 100 எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் மேல அன்பு இருக்குதோ அவன் கட்டாயம் கேட்படுவான். நான் இந்த திருட்டுத்தனமாக லவ் பண்ணிட்டு அல்ல பார்த்தீங்களா, திருட்டுத்தனமாக ஓப்பனாகவும் லவ் பண்ணக்கூடாது, திருட்டுத்தனமாகவும் லவ் பண்ணாது, அதுக்கு டெட் அகேன்ஸ்ட். நான் டெட் அகேன்ஸ்ட். இன்றைக்கி லவ்ங்கிற காரியத்தில் என்னென்னமோ நடத்துகிறாங்க. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிறது லவ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கிறது லவ், பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில இருக்கிறது லவ். ஆனால் எவனையோ பார்த்தவொன்ன, எவ்வளையோ பார்த்தவொன்ன பருது பாருங்க பாரு, அது லவ் இல்லை, லஸ்ட், இச்சை. இயேசுனா இச்சையோடு பார்த்தா வச்சாருன்னார், ஆனால் அதை பற்றி கவலைப்படல, சாதாரண. ஆனால் நான் அந்த காரியத்துக்கு டெட் அகேன்ஸ், என்னால் ஒத்துக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும். ஆனால் நான் அதை ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பவும் இன்பமாக இருக்கும்னு இருக்கும். திருட்டுத்தனமாக பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும், அந்த ஆளை எப்போ பார்ப்போம், அவனை எப்போ பார்ப்போம், இவளை எப்போ பார்ப்போம்னு திருட்டுத்தனமாக பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகுலாம் முட்டிக்கிட்டே நடப்பாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவெல்லாம் வாழ்ந்ததே கிடையாது, அப்புறம் தான் பிரச்சனையே. லவ் பண்ணுறதுக்கு முன்னால் தேவையில்லாமல் எல்லாம் அன்பை கொட்டி விட்டு அதுக்கப்புறம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவான் அன்பு இல்லாமல். ஆ சரி, நான் லவ் பண்ணுற விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு காதலி ஒருத்தனை லவ் பண்ணுறா, ஒருத்தனை காதலன் லவ் பண்ணுறான், இந்த காதலிக்கும் காதலனுக்கும் ரொம்ப திக்க அன்பாகி போச்சு, சரிதானே, லஸ்ட்டு அன்பாகி போச்சு. இப்போ அவள் எழுதுறா ஒரு லெட்டர், என் ஆறுகிறே உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், தூக்கமும் வரவில்லை, நினைவெல்லாம் நீராகவே இருக்கிறேன், எப்பொழுது உன்னை காண்பேன், உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து வாஞ்சித்து என் நினைவுகளின் நேரத்தையெல்லாம் இப்படியே நான் போக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்குன்னு தூக்கிட்டு ஒரு லிட்டரில்
என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆகவே நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு சுடிதார் வாங்கி வருகிறேன் என்று சொன்னீர்களே, நீங்கள் மெரூன் கலரில் அன்றைக்கு ஒரு நாள் கடையில் காமிச்சிங்க பார்த்தீங்களா, 1200 ரூபாய்க்கு சுடிதார், அதை வரும்போது வாங்கிட்டாங்க. டைட்டான் வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வாங்க, சுடிதார் சொன்னீங்கல்ல டைட்டான் வாட்ச் வாங்கி தரேன்னு, ஒன்று வாங்கிட்டு வாங்க. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் எனக்கு 2 பவுன் செயின் ஒன்று வாங்கி தரேன் நீங்கள்ல, அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. அதோடு மாத்திரம் இல்லை, நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு வளையலும் வாங்கி தரேன் நீங்கள், அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வரும்போது இந்த இடத்துல மெரினா பீச்சில் இந்த சிலைக்கில் சிலைக்கு பக்கத்தில் சாயங்காலம், அதாவது புதன்கிழமை சாயங்காலம், இந்த வர்ற புதன்கிழமை சாயங்காலம் நீங்கள் 5 மணிக்கு இருக்கணும் அப்படின்னு எழுதிச்சார்னு வச்சுங்க, இவன் என்ன பண்ணுவான்றீங்க? என்ன பண்ணுவான்? பணம் இருக்குதோ இல்லையோ வட்டிக்காவது வாங்குவான், வாங்கி கடனை அதை வாங்கி இதை வாங்கி இல்லைன்னா 3 ரூபாய்க்காக விற்றுருவான். விற்று அவளுக்கு துணி, அந்த ட்ரெஸ்ஸு, அதோடு மாத்திரமில்ல செயின், அதோடு மாத்திரமில்ல வாட்சு, அதோடு மாத்திரமில்ல வளையல் காப்பு எல்லாம் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு போய்ப்பான்? 5 மணிக்கு வர சொன்ன. எத்தனை மணிக்கு போவான்? 4 மணிக்கெல்லாம் போய், ஐயோ ஒரு வாடு, ஐயோ ஒரு வாடு, ஐயோ ஒரு வாடு. ஒரு சாதாரண மாமிசத்துக்கு இவ்வளவு அன்பு வச்சு தான் என்ன சொன்னாலும் என்ன எழுதியிருக்காள் அத்தனைங்க படிக்கிறான். ஏங்க சாவடிக்க போறவனுக்கு அவ்வளவு அன்பா கொட்டுறிய, உனக்கா எனக்கு செத்தாரு அவருக்கு எவ்வளவு அன்பு கொட்டணும் இருக்கிறார். ஒரு அன்பை, அதாவது தன்னுடைய திருட்டுத்தன அன்பை அவள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் மேலாக வைத்திருக்கிறபடினால அவ என்ன சொன்னாலும் அப்படியே அதை செஞ்சிடறான். எங்க நம்ம ஆண்டவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் பாவிகளாக இருந்தாங்க, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ஆணியில் கடவப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், சரீரமெல்லாம் பிக்கப்பட்டார். எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அலறுகிறார். அந்த அளவுக்கு வேதனையோடு கூட உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி, நீ துரோகி பாவியா இருக்கும் போது நானும் பாவியா இருக்கும் போது இத்தனை அன்பை கொட்டினாரு, அன்பை கொட்டி உன்னை என்னை அவருடைய பிள்ளையா மாற்றிவிட்டாரு. இப்ப சொல்றார், மகனே மகளே நீ இப்படி நடப்பா, இப்படி செய்யப்பானா, நீயோ அப்படி அன்பை ருசித்து பார்த்த நீ அந்த வாக்குக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறாயே, அவரை கோபப்படுத்துகிறாயே, அவருக்கு துரோகம் பண்ணுகிறாயே. வசனத்தின்படி வாழ வேண்டி, நீ எந்த வசனத்தை நீ விட்டாலும் கீழ்ப்படியலனாலும் அது தேவனுக்கு முன்பாக துரோகம் என்று இருக்கு. எந்தெந்த விதத்தில் யார் துரோகம் பண்ணுவாங்க, வசந்து கீழ்ப்படிய மாட்டாங்க, 4 காரியங்களை மனமண்ணு சொல்ல வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:24 எண்ணில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. பிதாதான் சொல்லி அனுப்பினாரு, நடத்தி கொண்டு போப்பான்னு சொல்லி. நீங்க வழியில் அவர் கோபமூட்டாபடிக்கு துரோகம் பண்ணிடாபடிக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னாரு. இப்ப ஏ சொல்றாரு, என் பிதாவினுடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களுக்கு கீழ்ப்படி மாட்டான். எந்த மனுஷன் எந்த மனுஷி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறாளோ வாழ்கிறானோ அவன் தேவனிடத்தில் அன்பு கூறாவிட்டால், 100க்கு 100 அன்பு செலுத்தாவிட்டால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். இதை கேட்டுக்கொண்டு சவரனே, சௌரிய கேள், எந்தெந்த வசனத்தை கீழ்ப்படி அவன் யோசிப்பார், ஏன் அவனுக்கு அன்பு இல்லாதனால? ஒண்ணு, அவர் மேல உனக்கு அன்பு வரல, அவர் மேல உனக்கு ஆண்டவருடைய அன்பு இன்னும் வெளி 100க்கு 100 இல்ல, அதனாலதான் நிறைய வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிற. ஆனா படிக்கிற, படிச்ச என்ன பிரச்சனை?
உயிரை எடுக்கிற பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறான். உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு சொல்லி சொன்னா, ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுங்க ஆண்டவர், நான் கேட்கிறேன் ஆண்டவரே, கேட்கிறேன் ஆண்டவரே, கேட்கிறேன் ஆண்டவர், சொல்றாங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க கீழ்படுற அப்படியெல்லாம் சொல்லணும். உனக்கு ஆண்டவர் மேல அன்பு இல்லாதான் கீழ்படியல. முதலாவது, தேவனிடத்தில் அன்பு இல்லாதவன் ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்படிய மாட்டான். ரெண்டாவதாக, யார் கீழ்ப்படிய மாட்டார்கள்? துரோகம் பண்ண கீழ்ப்படியெல்லாம் துரோகி. நல்லா கவனிச்சுக்க, 100% அன்பு இருக்கிறவன் ஆண்டவர் கீழ்ப்படுவான். ஆண்டவரிடத்தில் அன்பு குறையிற போது அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, யார் கீழ்ப்படிய மாட்டார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய ஆலயத்திலே உபதேசம் பண்றார். நான் வானத்தின் வந்த ஜீவாப்பம், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானமனுக்கு நிச்சயம் உண்டு, கடைசி நாள் எழுப்பேன். இப்போ அவருடைய சீஷரில் அநேகர், நல்லா கொஞ்சங்க, 12 பேர் அப்போஸ்தலர், அநேகர் இதை கேட்டு என்ன சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், எவன் கேட்பான், யார் கேட்பான், அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்களை பாதிக்குது, எங்களை பாதிக்குது, அதனால இதை செய்ய முடியாது. இந்த உபதேசத்தின்படி வாழ்ந்தா அது எங்களை பாதிக்குது, அதனால செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. தங்களை பாதிக்கிற எந்த வசனமும் கீழ்ப்படியாமல் போறவங்க துரோகி. நீ தேவனை விட ஒன்னு நேசிக்கிற, ஒன்னு நேசிக்கிறனால்தான் அந்த வசனம் ஒன்ன பாதிக்குது, நீ கீழ்படிய மாட்டேங்கிற. யோசித்துப்ப, எத்தனையோ வசனங்கள் உனக்கு சொன்னார், நீ எத்தனையோ வசனம் கீழ்ப்படிஞ்ச, ஆனால் சில வசனங்களுக்கு ஒன்று கீழ்ப்படிய முடியல. காரணம், ஒன்னை பாதிக்குது அது. அதனால் என்ன நடக்குது பாருங்க, 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஓ, அநேகர் அவரை விட்டு பின்னாலே போயிட்டாங்க. காரணம், அந்த அன்பு வரலங்க, நடக்க முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. யோசிச்சுப்ப, ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவன சுதந்திரிக்க என்ன செஞ்சு சொல்லி இயேசு இடத்துல கேட்டான். கற்பனைகளை கட்டுறான், எல்லாம் கை கொள்றேன்னா, நீ ஆஸ்தி விற்று தரத்திறன் கொடுத்து என்னை பின்பற்றுவானு அவன் கேட்டவன் துக்கமாக போயிட்டான். ஏன்னா அவன் தேவனை விட ஆஸ்தியை நேசிக்கிறான். அவனால் கீழ்ப்படிய முடியல, அவனால் கீழ்ப்படிய முடியல. இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரியே, யாரை விட, உன்னை விட நீ தேவனை நேசித்தா நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வசனத்தை கீழ்ப்படுவேன். ஆனால் தேவனை விட ஒன்று நேசித்தா கீழ்ப்படிய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், துரோகம் பண்ணுற பிள்ளை. நீ வசனத்தை கீழ்ப்படியாத பட்சத்தில் துரோகம் பண்ணுற பிள்ளை. முதல்ல தேவனத்தில் அன்பு கூறலனா, ரெண்டாவது தேவனை விட தன்னை நேசிக்கிறனால. மூன்றாவதாக, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11:9-10. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். என்னவா, 2 தடவை தரிசனமான சாலமோன், தரிசனமாகி நீ செய்யாதப்பா, இந்த வசனத்தின்படி நட அப்படின்னு சொல்லி கற்பித்தார். ஆனால் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனான். ஏன், ஏன், ஏன் வேதம் சொல்லுது? அதே 11:8. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஓஹோ, தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகளை திருப்திப்படுத்த ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படி மாட்டேன்ட்டான். புரியுதுங்களா? ஏன்பா கீழ்ப்படியலைன்னா, என் மனைவிகள் என் மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்களே அவங்க தான் முக்கியம், எனக்கு இயேசு முக்கியம், ஆண்டவர் முக்கியம். 2 தடவை தரிசனமாகி சொன்ன போது கூட அவன் ஏற்றுக்கலை, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய போ, கீழ்ப்படியலை. அருமையான சவுனே, நீ தேவனை விட இந்த சாலமோன் அடுத்தவங்களை நேசித்தனால கீழ்ப்படிய முடியல. ஒருவேளை ஒரு நீ தேவனை விட உன் மனைவியை நேசித்தனால மனைவி சொல்லபடி ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறியோ, இல்லை தேவனோட புருஷன் சொல்றதுனால, ஐயோ என் புருஷன் சொல்றபடி தான் நான் கீழ்ப்படியும் சொல்லி நீ தேவனுடைய வசனம் கீழ்ப்படியாமல் இருக்கிறியோ, துரோகம் பண்ணுற பிள்ளை, துரோகம் பண்ணுற பிள்ளை. மூணாவது, தேவனத்தில் அன்பு கூறாதவன் முதல், ரெண்டாவது தேவனை விட தன்னிடத்தில் அன்பு கூறாதவன் ரெண்டாவது, மூன்றாவது தேவனை விட
மற்றவளை நேசிப்பதனால. மூணாவது, இவங்கெல்லாம் கைகொள்ள மாட்டாங்க, துரோகம் பண்ணுறாங்க. நான்காவதாக 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஓஹோ, இவன் சவுல் ராஜா ஆண்டவர் சொன்னபடி செய்யாமல் போனதுக்கு என்னவா அவனே சொல்கிறான், நான் ஜனங்களுக்கு பயந்ததினால கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டேன் அப்படின்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முடியலன்றான். யாருக்கோ பயப்படுறேன், ஏன் வசந்தின்படி வாழ முடியல உனக்கு? புருஷன் என்ன பண்ணிடுவானோ, பெத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ, மனைவி என்ன சொல்லுவாளோ, யாருக்கோ பயப்படுறனால உன்னை மீட்டு உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்தி வசனங்களை சொல்ற அந்த ஆத்ம நேசருக்கு உன்னால கீழ்படிய முடியல. யோசித்து பார், யாருக்கு பயப்படுற? நீ யாருக்கோ பயந்து என்னை விட்டு விலகிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் 51:12 யாருக்கோ பயப்படுறிய, என்ன மறக்கிறதுக்கு நீ யார்? நாசியில சுவாசம் இல்லை, அதாவது சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க. சரீரத்தை கொண்டு ஆத்மா சரீரத்தின் உலகத்தில் போட வல்லவருக்கே பயப்படுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் கீழ்படிய முடியல? பயம், பயம். நிறைய பேர் ரகசியமாக ஞானத்தை எங்கேயோ போகிறான், ஒன்றும் தெரியாமல் போயிட்டுருக்கான். தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அத்தோட வசம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லையா, இன்றைக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் போனதுக்கு, அன்பு இல்லாமல் போனதுனால நீ கீழ்படிய மாட்டேங்கிற, துரோகம் பண்ணுற பிள்ளை. ரெண்டாவதாக, தேவனை விட உன்னை நேசிக்கிறனால நீ கீழ்படியாமல் போகிற, துரோகம் பண்ணுற பிள்ளை. மூன்றாவதாக, தேவனை விட மற்றவளை நேசித்து வசந்தபடி கீழ்படியாமல் போகிற, அது துரோகம் பண்ணுற பிள்ளை. நான்காவதாக, வேதஞ்சது யாருக்கோ பயந்து கீழ்படியாமல் போகிற, இது துரோகம் பண்ணுற பிள்ளை. உன்னை யோசித்துப்பார். ஆண்டவர் சொல்லும் மாதிரி ஒரு நாள் வரப்போகிறாரா? வருவர். தம்முடைய தினத்தை கூட்டு போகிற போகிறார், பூர்ணப்பட்டவங்களை கூட்டு போகிற போகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ எனக்கு பிரியமான, நீ பூர்ண ரூபவதி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். அவர் சொல்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவளே, உங்க வசனத்துக்கு நடுங்குறதுனால உங்களை அற்புறப்படுத்தினா உங்கள் குடும்பத்தாரோ சொந்தக்காரோ யாரோ உங்களை விலக்கிட்டாங்க, ஆனால் அவர் வரும்போது நடுங்குற உங்களுக்கு அவர் முகம் சந்தோஷம், நீங்கள் சந்தோஷம் உண்டாகும்படி அவருடைய முகம் காணப்படுமா? உங்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டு அவரோடு கூட போகிறதுக்கு அவருடைய முகம் காணப்படும். ஆனால் உன்னை வெறுத்தாம்பார், உன்னை பாய்ச்சாம்பார், உன்னை தள்ளாம்பார், அவர்களோ வெட்கப்படுவார். ஆண்டவர் சொல்றது கணிச்சிக்க, இயேசு வரப்போகிறாரா? வருவார், சீக்கிரம் வருவார். வரும்போது தன்னுடைய வசனத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளையே நோக்கி பார்ப்பாராம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் 100க்கு 100 கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியமாயிருப்பேன், என்ன சொன்னாலும் வாழ்வேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீ அர்ப்பணிப்பாயினால் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிற நீ கட்டாயம் உன் வாழ்க்கையில் அத்தனைக்கும் நீ செயல்படுத்துவேன். நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுக்கு அன்பான சீஷன் சொல்லி யோவானை குறித்து வேதங்களும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார். அந்த சிலுவைக்கு கீழே யார்? 3 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, கூடவே யோவான் இருக்கிறான். இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். கவனிச்சிங்க, இப்போ 3 ஸ்திரீகள் நிற்கிறாங்க, யோவான் நிற்கிறான். இப்போ தன் தாயை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாயை குறித்து கர்சனையாக கடைசி நிமிஷம் வரைக்கும் தாய் மேலே அன்பை வைத்து அவர் அதோ உன் மகன் என்று சொன்னார். ஓகே, அது வரைக்கும் ரைட்டு.
இப்போ சீஷனை பார்த்து என்ன சொல்றாரு, 27 வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாயிற்று கொண்டான். ஹல்லேலூயா. என்னவா அந்த சீஷனை பார்த்து சொல்றாரு, சவுனே அதோ சீஷனே அதோ உன் தாய், அவ்வளோதான் சொன்னார், அவ்வளோதான் சொன்னார். நீ ஏற்றுக்கப்பா, கூட்டிகிட்டு போப்பா, நான் போனால் இவனுங்க ஏற்றுக்க மாட்டானுங்கப்பா, கூட பிறந்தவனுங்களா, நோ, இதோ உன் தாயினர். அந்நேரம் முதல் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அந்நேரம் முதல், ஏங்க இவன் குடும்பம் இல்லையா, உடன்பிறந்தவங்க இல்லையா, பெற்றோர் இல்லையா, எல்லோரும் இருக்கிறாங்க, கவலைப்படலைங்க. ஆண்டவர் சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் அவன் வார்த்தை வருது, நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு என் குடும்பத்தாரை விட என்னை விட நீங்கள் தான் முக்கியம். சொன்னது நீங்கள், சொன்னது நீங்கள். ஆகையினால நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயார் என்று சொன்னக்கூடிய அந்த யோவான் அவரை அந்நேரம் முதலாய் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். இவன் தாங்க இயேசுக்கு அன்பானவன். நீ வேணா இயேசு வேடத்தில் அன்பாக இருக்குன்னு நீ வேணாம் சொல்லிக்கல, ஆனால் இயேசு உங்ககிட்ட அன்பாக இருந்தா நீ பலவிதமான பாவங்களில் கூட இல்லைன்னா கீழ்ப்படியாமல் கூட போகலாம், ஆனால் நீ இயேசு வேடத்தில் அன்பாக இருந்தால் நிச்சயமாய் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிவார். சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் ஆப்பிரிக்க தேசத்தில் ஊழியத்துக்கு போனாராம். ஊழியத்துக்கு போன நேரத்தில் 85வது வயசில் இரவில் 10 மணிக்கு அறிக்கை விளக்கில் பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். ஒரு மனுஷன் அந்த வழியாக போனவன், ஐயரே எவ்வளவோ நாளாக இந்த புத்தகம் தான் படிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதை படிக்கிறீங்க, திரும்ப திரும்ப இதெல்லாம் படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், இன்னும் நான் எந்த வசனத்தை கேட்படியலைன்னு சொல்லி நான் படிக்கிறேன், ஆராய்ஞ்சு பார்க்குறேன், தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை தேவ பெரிய தேவனுடைய மனுஷன், ஆ நான் என்ன வசனத்தை நான் கீழ்ப்படியலைன்னு தேடி பார்க்குறேன்றார். நம்ம அப்படியே பார்க்குறேன், கஷ்டம் வந்துன்னா ஆசீர்வாதத்துக்கு எங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்கிற வசந்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னு வச்சுக்க, நீ துரோகி, துரோகம் பண்ணுற பிள்ளை இல்லை ஆண்டவர். நான் எந்த வசந்தத்துக்கு நடுங்கிறவனாக இருக்க வேண்டிய அப்போ கொடுக்குறேன். ஆண்டோட்டு கேட்கலாமா, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களே சிங்கனால பிதாவே, உடைய வருஷத்தமிழ நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திருக்கிறேன். தாப்பனே ஆண்டவரே, எங்களை நேசித்தவரே, நீங்கள் சொல்கிற எந்த வசந்தத்துக்கு நாங்கள் நடுங்கி ஜீவித்து ஆண்டவரே உங்களிடத்தில் அன்பாக இருந்து வாழ்க்கை வாழ்ந்து விட உதவிச்சிங்க. நீங்கள் சொன்ன வசனங்களுக்கு எப்படியாகவும் போனால் துரோகம் உள்ளவங்கன்னு சொன்னீங்க, வேணாம்ப்பா உங்களை விட எங்களை நேசிக்கூடாது, உங்கள் மேலே அன்பு எங்களை குறைஞ்சிடக்கூடாது, உங்களை விட எங்களை நேசிக்கூடாது, ஆண்டவரே உங்களை விட மற்றவங்களை நேசிக்கூடாது, மற்றவங்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. என் தேவனே, எனக்காக எங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவரே நேசித்து நீ சொன்ன வசனங்களுக்கு நடுங்கி ஜெபிக்க எங்களுக்கு இருவதால் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே.